ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டெலிஷியஸான ஸ்வீட் ஹைதராபாத் ஸ்பெஷல் பாதாம் கீர். இது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் கொடுப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம்ஸ் பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாமில் சுடுதண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறனால பாதாமோட சைஸும் பெருசாகும், அதோட தோலும் ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே பாதாமை ஊற வச்சுருங்க, அப்போ உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பாதாமும் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. இதில் அரை கிளாஸ் பால் சேர்த்து மிக்சியில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கையளவுக்கு சீரக சம்பா அரிசி நான் மிக்சியில் கொரகொரப்பாக அடித்து வச்சுருக்கேன். இதில் அரை மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. அரை கிளாஸ் பாலில் குங்குமப்பூ சேர்த்திருக்கேன், இது நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம செய்ய போகிற பேனில் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்திக்கோங்க. அரிசி வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். பாதாம் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, அது கூடவே குங்குமப்பூவோட பாலும் சேர்த்திக்கலாம். இது சேர்த்துறனால நல்ல ஃப்ளேவரும் கலரும் நமக்கு கிடைக்குது. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இதெல்லாமே கலந்து விட்டு நல்லா ஒரு பாயில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸும் இதில் சேர்த்திக்கிறேன், நல்ல ஒரு ஃப்ளேவராக க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்திக்கோங்க. நான் இதுக்கு 70 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துறேன். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ இந்த டைமில் கண்டென்ஸ்டு மில்க்கும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்கும் நான் 70 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யம்மியான டெலிஷியஸான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, சர்விங் போலுக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க்கும் குங்குமப்பூவும் ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா 3/4 லிட்டர் பாலில் நல்லா சுண்ட வேக வச்சு நீங்கள் செஞ்சிங்கனாலே ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.